सद्गुरु ज्ञानानंद मूर्ति की जय। राधे कृष्ण। प्रतिष्ठान पुरे जातम प्रसिद्ध शास्त्र पंडितम जनार्दन प्रियम शिष्यम एकनाथम अहम भजे। संत एकनाथर तनक कड़न कोडुत्त सेल्वंदरे पुण्यात्मा भाग्यवान पांडुरंगनिये उद्धव रूपत्तिल दर्शित्तार एन्रु पुगिंदार। ஒரு நாள் கோதாவரியில் ஏகநாதர் ஸ்நானம் செய்து வீடு திரும்பும் வழியில் ஒரு முஸ்லீமை கண்டார். அவன் ஏகநாதரை அவமதிக்க தீர்மானித்தான். அவர் மேல் எச்சில் உமிழ்ந்தார். இதை சற்றும் எதிர்பாராத ஏகநாதர் மறுபடியும் கோதாவரியில் ஸ்நானம் செய்து பகவான் நாமத்தை ஜபித்தவாறு வந்த சமயம் மறுபடியும் அந்த முஸ்லீம் எச்சில் படுத்தினான். இப்படி ஏறக்குறைய 100 தடவை ஸ்நானம் செய்ய வேண்டி வந்தது. எப்போதும் கோபிக்காமல் இருக்கக்கூடிய சுபாவத்தையோடு ஏகநாதர் ஸ்நானம் செய்ய தவறுவதில்லை. அதே சமயம் முஸ்லீம் அவருடைய கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். நான் அபராதி, பெரிய சாதுவான தங்களை துன்புறுத்தி விட்டேன் என்றதும் ஏகநாதர், நீ தவறு செய்யவில்லை, நான் தான் உனது வழியில் வந்தது தவறு. உன்னால் எனக்கு கோதாவரியில் 100 முறை ஸ்நானம் செய்யும் பாக்கியம் கிடைத்தது என்றார். கடவுள் எங்கும் நிறைந்துள்ள பரம்பொருள், உன்னிடமும் உள்ளதால் எனக்கு உன்னிடத்தில் கோபம் வரவில்லை என்றதும் முஸ்லிம் கண்ணீர் சொரிய அவரை வணங்கி நின்றான். அந்த ஊரில் சில பண்டிதர்கள் ஏகநாதரிடம் பொறாமை கொண்டிருந்தனர். ஒரு நாள் ஏழை பிராமணன் ஒருவனை கண்டனர். அந்த அண்ணன் தனது பிள்ளைக்கு உபநயனம் நடத்த 200 ரூபாய் வேண்டி யாசகம் செய்து வந்தார். பண்டிதர்கள் இதுவே நல்ல சந்தர்ப்பம் என கருதி, நீர் ஏகநாதர் வீட்டிற்கு சென்று அவரை கோபிக்க வைத்து விட்டால் நாங்கள் உனக்கு வேண்டிய பணம் தருகிறோம் என்று அனுப்பி வைத்தனர். அவரும் இது என்ன பெரிய விஷயம் என்று எண்ணி ஏகநாதர் பூஜை அறைக்குள் அலட்சியமாக காலணிகளுடன் சென்றார். அவரோ தியான சமாதியில் அப்பொழுது இருந்தார். அதனால் அந்தனர் அவர் மடியில் போய் உட்கார கண்களை திறந்து பார்த்த ஏகநாதர் மெல்ல நகைத்து, ஆஹா, என் பேரில் என்ன பிரியம் வாத்சல்யம், நெடுந்தூரம் பயணமாக வந்து சிரமம் தீர என் மடியில் உட்கார்ந்தீரோ, போய் நதியில் ஸ்நானம் செய்து வந்தால் என்னோடு சாப்பிடலாம் என்றார். அந்தனர் அதிர்ச்சியுடன் ஸ்நானம் செய்ய சென்றார். வெகுநேரம் கழித்தே திரும்பினார். ஏகநாதர் காத்திருந்தார் உணவருந்தாமல். இலையில் உட்காரும் சமயம் அந்தனர் திடீரென்று கிரிஜாவாய் முதுகில் தாவினார். பத்திரமாக அவரை தாங்கி கிரிஜா தேவி பரமாற ஆரம்பித்தாள். ஏகநாதர் கிரிஜாவை பார்த்து, அவரை பத்திரமாக தூக்கிக்கொள், பெரிய குழந்தை என்று கீழே போட்டு விடாதே என்றார். கிரிஜாவும், எனக்கு இது புதிதல்ல, குழந்தைகளை சுமந்தவாறு வேலைகளை செய்வது பழக்கம்தானே என்றாள். அந்தனன் தவறை உணர்ந்து ஏகநாதர் கிரிஜா அவர்களிடம் மன்னிப்பு கேட்டான். ஏகநாதர், உன்னை மன்னிப்பது இருக்கட்டும், உன்னை யார் அனுப்பி வைத்தது, எதற்காக இப்படி செய்தாய் என்று கேள்வி கேட்க அந்தனர் நடந்ததை கூற ஏகநாதர் அவனுக்கு தேவையான பணத்தை உத்தவர் மூலம் கொடுத்து அனுப்பினார். எல்லா ஜீவர்களிடமும் பாண்டுரங்கனை தரிசித்தவர் ஏகநாதர். தாழ்ந்த குல பக்தன் ராமு என்ற பெயர் உடையவன் அவருடைய வீட்டிற்கு மனைவியுடன் ஒரு நாள் சென்றார். அங்கு அவன் உபச்சாரத்தையும் ஏற்று உணவையும் உட்கொண்டார். இதை அறிந்த கிராமத்து பண்டிதர்கள் ஏகநாதரை ஊரில் இருக்க விடமாட்டோம், சாஸ்திரங்களில் உள்ள விதிகளுக்கு எதிராக நடந்து கொண்டார் என்று கோபத்துடன் அவர் வீட்டிற்கு சென்றனர். ஏகநாதர் திரும்பி வந்ததும் தங்களது முடிவை தெரிவிக்க எண்ணினார். ஆனால் ஆச்சரியம், அவர் இல்லத்தில் அமர்ந்தவாறு பாகவத வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார். திகைத்து போன பண்டிதர்கள் யார் உண்மையான ஏகநாதர் என்று அறிய முடியாது, தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டனர். ஏகநாதரும் பாண்டுரங்கன் செய்த லீலையே இது. பக்தனுக்கு அருள வேண்டி பண்டரி க்ஷேத்திரம் வந்தவன் தானே விட்டலன் செங்கல் மேல் நின்று தரிசனம் தருகிறான், அவனை தரிசித்தால் மோட்சம் சித்திக்கும் என்று ஒரு அபங்கம் பாடினார். கஸ்தூரீச்சி உட்டி திலக்க லல்லாட்டி சாம்பலா ஜெகஜேட்டி உபாவிட்டே நாமகே சாங்கலே ரூபகே சாங்கலே தரிசன சாங்கலே விட்டோபாச்சே ஆலா பண்டரீசி புண்டலி காச்சே பக்தி தர்சனே முக்தி பாத்தகியாசி ஏகா ஜனார்தனி ஆனந்தாச்சா கந்த உபாத்தோ கோவிந்த விட்டயவரி. நாளையும் ஏகநாத சரித்திரம் தொடர்வோம். புண்டலீக வரதா ஹரிவிட்டல.